பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுகமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சுகமா வைத்திருப்பார் என்பது நான் விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் நிறைவாய் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபையை தேவன் தருகிறார். ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தேவன் தருகிறார். ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய சத்திய வார்த்தைகளை தேவன் தருகிறார். அந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நீங்கள் பிரைஸ்லோ நீங்கள் தியானம் பண்ணி பிரைஸ்லோ நீங்கள் ஜெபித்து இந்த நாளை நீங்கள் துவங்கும் போது இந்த நாள் முழுவதுமாக இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புத்தகம் 2:21. அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகளின் புத்தகம் 2:21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் சொல்லியிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். இந்த வேத பகுதியில் கூட ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு உயிர் கொடுத்து எல்லாருக்கும் தரிசனத்தை தந்து பிரைஸ்லோ அவர் பரலோகத்துக்கு அவர் போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்காக ஒரு சலத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் அவர் போயிருக்கிறார். ஆகையால் சீஷர்களுக்கு அவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், நான் எப்படி போனா அப்படியே வருவேன். பிரைஸ்லோ நீங்க தனிமையா இருக்கிறீங்கன்னு சொல்லி யாரும் கஷ்டப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். தேற்ற பலனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அவர் உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார், கண்டித்து உணர்த்துவார், புத்தி சொல்லி நடத்துவார். பிரைஸ்லோ ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை கிருபையாக நடத்துவார் என்று சொல்லிட்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ்லோ இயேசு பரலோகத்துக்கு போன பிறகு சீஷர்கள் எல்லாரும் 2 1:1 வாசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு இடத்துல கூடி வந்து வேல் வீட்டு அறையில ஜெபித்தார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல பலமா இறங்கினார். ஒவ்வொருடைய நாவுகளில பிரைஸ்லோ நவமான பாஷையை கொடுத்தார். அவர்கள் இருந்த இடத்துல ஒரு அக்கினி இறங்கினது, ஒரு தேவ பிரசன்னம் இறங்கினது. கர்த்தருடைய இயேசுவினுடைய சீஷர்களை வல்லமையாய் அக்கினியாய் தேவன் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாவற்றையுமே இவர்கள் சீஷர்கள் பெற்றுக்கொண்டு முதலாவதாக பேதுரு எழும்புகிறார். பேதுரு எழும்பி இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அவர் பிரசன்னம் பண்ணுகிறார். அந்த வார்த்தையை தான் இப்பொழுது நாம் வாசிக்கிறோம். முதல் முதலாக இந்த பேதுருடன் எழுப்பி தேவனுடைய வார்த்தையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். அந்த நேரத்தில் 14 வாசிக்கும் பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு வருகிற சமயத்துல தான் இந்த 21 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே, தேவன் எழுதியிருக்கிறாரே என்று சொல்லி. ஆக இதுல நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனை இருதயத்துல நினைச்சா மட்டும் போதாது, நம் ஆண்டவரை விசுவாசித்தா மட்டும் போதாது, ஆண்டவர் தான் உண்மையுள்ள தெய்வம் என்பதை நாம் அறிக்கை செய்தா மட்டும் போதாது, நாம் அறிந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க தொழுது கொள்ள வேண்டும்? தேவனுடைய ஆலயத்துல போய் தொழுது கொள்ள வேண்டும். அவர் வாசம் பண்ணுகிற ஆலயத்துல வந்து நாம் தொழுது கொள்ளும் போது நமக்குள்ள என்ன வருது தெரியுமா? ரட்சிப்பு வருகிறது. அதுதான் மாற்றம். பிரைஸ்லோ ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கறதுனால நம்ம வாழ்க்கையில அநேக மாற்றங்கள் வருகிறது.
பிரியமானவர்களை ஒன்று அறிந்து கொள்ளுங்க, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுக்குள்ள அநேக மாற்றங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க. உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் அல்ல, பல மாற்றங்களை தேவன் தருவார். உங்கள் பேச்சியில மாற்றம், உங்கள் செயலில் மாற்றம், உங்களுடைய நடக்கையில மாற்றம், உங்களுடைய சுபாவத்தில் மாற்றம், எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை தேவன் தருவார். ஆக தேவனை தொழுது கொள்ளுகிறவனுக்கு அந்த ரட்சிப்பை தருகிறார், அந்த மாற்றத்தை தருகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆண்டவர் தொழுது கொள்ளுங்க, உங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தின தேவன். அவரை நாம் தொழுது கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு மாற்றத்தையும் ஒரு ரட்சிப்பையும் தேவன் தருகிறார். ஆலயத்துல வந்து தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு ரட்சிப்பை தரார், மாற்றத்தை தரார். தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க, தேவனுடைய போதனையை கேட்க கேட்க, தேவனுடைய சத்தியத்தை கேட்க கேட்க நமக்குள்ள பல மாற்றங்களை தேவன் தருகிறார். இந்த மாற்றம் உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை கேளுங்கள், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்கள். தேவ சமூகத்துல வந்து அவர் நாமத்தை தொழுது கொண்டு அவர் சத்தியத்தை கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நான் கிறிஸ்தவன் சொல்லிட்ட மாற்றம் வராது. தேவனை தொழுது கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்க 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 நமக்குள்ள அநேக மாற்றங்கள் வரும். ஆலயத்துக்கு வாங்க, தேவனுடைய வார்த்தை கேளுங்க, உங்களுக்குள்ள அநேக மாற்றங்களை தேவன் தருவார். பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? சாபத்திலிருந்து விடுதலை வேணுமா? பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை வேணுமா? எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். தேவ நாமத்தை தொழுது கொள்ளுங்க, மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஜெபிப்போமா. அன்பின் கிருபை நிறைந்த தேவனே, தாசுவதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று நாங்கள் இந்த வேதத்தில் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் நாமத்தை தொழுது கொண்டு, உண்மை நாங்கள் தொழுது கொண்டு, எங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பையும் மாற்றத்தையும் தந்து நாங்கள் இந்த சமுதாயத்தில் சாட்சியாக வாழ எங்கள் கிருபை காரணமாக உதவி செய்ய ஆசீர்வதி. வார்த்தை கேட்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, வழிநடத்தி நல்ல மாற்றத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நடத்திக்கலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல மாற்றம் வேணுமா? ரட்சிப்பு வேணுமா? கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, கர்த்தர் நல்ல ஒரு மாற்றத்தை தருவார். God bless you.